அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் நாம் இன்றைக்கி முப்பது மூணு இரண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைக்கு நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிருஷ்ணண்டப்பில் உள்ள மேக்ஸம்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பார்க்க போகிறோம் சரி வாங்க கணக்குக்குள்ளே போகலாம் நம்மளுடைய முதல் கணக்கு கீழ்கண்டவற்றுள் எது லீப் வருடம் அல்ல ஒரு வருடத்தை லீப் வருடமா அல்லது சாதாரண வருடமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பொதுவாக நாம் நாளால் வகுபடுமா அப்படின்னு பார்ப்போம் ஆனால் இங்கே ஆப்ஷனில் கொடுத்துருக்கிற எல்லா வருடத்தையும் கவனிச்சிங்கன்னா லாஸ்ட்டில் ரெண்டு ஜீரோவோட முடிஞ்சிருக்கும் அதாவது இங்கே கொடுத்துருக்கிற எல்லா வருடமுமே நூற்றாண்டுகள் ஒரு நூற்றாண்டை லீப் வருடமா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாலாலை வகுக்கக்கூடாது நானூறால் வகுக்கணும் ஸோ இங்கே எட்நூறு கொடுத்துருக்காங்க இந்த எட்நூரை நானூறால் வகுக்க முடியும் ஸோ இது ஆண்டு அதே போல் இங்கே ஆயிரத்தி இருநூறு கொடுத்துருக்காங்க இதை நானூறால் வகுக்க முடியும் ஸோ இதுவும் ஆண்டு இங்கே இரண்டாயிரம் கொடுத்துருக்காங்க இது நானூறால வகுபடும் ஸோ இதுவும் லீப்பாண்டு ஆனால் இரண்டாயிரத்தி நூறு இது நானூறால வகுபடாது ஸோ ஆப்ஷன் தான் லீப் வருடம் அல்ல சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் ஒரு எண்ணின் மூன்றில் ஒரு பங்கின் இரண்டில் ஒரு பங்கின் ஐந்தில் ஒரு பங்கு பதினைந்து எனில் அந்த எண்ணை காண்க ஒரு எண்ணின் ஸோ அந்த ஒரு எண்ணை நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் மூன்றில் ஒரு பங்கு அதாவது ஒன்று பை மூணு இரண்டில் ஒரு பங்கு அதாவது ஒன்று பை ரெண்டு ஐந்தில் ஒரு பங்கு அதாவது ஒன்று பை ஐந்து இஸ் ஈக்வல் டு பதினஞ்சு இப்போ இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு பதினஞ்சு அப்படியே இருக்கட்டும் ஒன்று பை மூணு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மூணு ஒன்று பை ரெண்டு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ரெண்டு ஒன்று பை அஞ்சு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா அஞ்சு பதினஞ்சையும் மூணையும் பெருக்குனா நாற்பத்தி அஞ்சு அஞ்சையும் ரெண்டையும் பெருக்குனா பத்து ஸோ நமக்கு கிடைக்கிறது நானூற்று ஐம்பது ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுடைய ஆன்சர் சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் நான்கு அடுத்தடுத்த இரட்டைப்படை முழுக்களினுடைய கூடுதல் ஆயிரத்து இருநூற்று எண்பத்தி நாலு எனில் அவற்றில் பெரிய எண் எது முதல்ல இரட்டைப்படை என்ன நாம் பொதுவாக ரெண்டு எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம் இந்த ரெண்டு எக்ஸுக்கு முன்னாடி உள்ள இரட்டைப்படை என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இரண்டு எக்ஸோட ரெண்டை கழிக்கணும் இரண்டு எக்ஸுக்கு அப்புறம் வரக்கூடிய இரட்டைப்படை என்ன கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு எக்ஸோட ரெண்டை கூட்டணும் இந்த ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டுக்கு அடுத்தது வரக்கூடிய இரட்டைப்படை என்ன கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டோட ஒரு ரெண்டை கூட்டணும் ஸோ இந்த நாலு நம்பரையும் நாம் கூட்டணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க இங்கே மொத்தமாக பார்த்தோம்னா ரெண்டு எக்ஸ் ரெண்டு எக்ஸ் ரெண்டு எக்ஸ் ரெண்டு எக்ஸ்ன்னு நாலு ரெண்டு எக்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் கூட்டினா எட்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டுக்கும் ப்ளஸ் ரெண்டுக்கும் அடிபட்டு போயிடும் ஸோ பேலன்ஸ் இருக்கிற நாள் அந்த பக்கம் போனால் மைனஸ் நாள் ஆகிடும் அப்போது இதை நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பது கிடைக்கும் இந்த எட்டை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் வகுத்தல் ஆகிடும் ஸோ அதை எட்டால் வகுக்கணும் ஓர் எட்டு எட்டு பாக்கி நாலு நாற்பத்தி எட்டு எட்டாறு நாற்பத்தி எட்டு ஜீரோ அப்படியே இருக்கும் ஸோ எக்ஸோட வேல்யூ நூற்றி அறுபது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த நான்கு எண்களில் மிகப்பெரிய எண் அதாவது இந்த டூ எக்ஸ் ப்ளஸ் நாளை கண்டுபிடிக்கணும் அப்போ டூ எக்ஸுக்கு பதிலாக நூற்றி அறுபது ப்ளஸ் நாலு நூற்றி அறுபதை ரெண்டால் பெருக்கிறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது முந்நூற்றி இருபது ப்ளஸ் நாலு ஸோ முந்நூற்றி இருபதை நாலால் கூட்டணும் அப்படின்னா முந்நூற்றி இருபத்தி நாலு ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் ஆறு ஒன்பது ஆறு ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எண்கள் கொடுத்துருக்காங்க மேற்கண்ட தொடரில் ஆறாம் எண்ணுக்கு நடுவில் ஏழாம் எண் எத்தனை தடவை வரும் என கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு ஆறுக்கு நடுவுல ஏழு இருக்கிற மாதிரி எத்தனை வாட்டி வரும் அப்படின்னு கேட்குறாங்க இங்க பாருங்க இந்த இடத்துல மட்டும்தான் ரெண்டு ஆறுக்கு நடுவில் ஏழு இருக்கு வேற எந்த இடத்துலையும் ரெண்டு ஆறுக்கு நடுவில் ஏழு இல்லை ஸோ ஆப்ஷன் ஏ ஒரு தடவை மட்டும்தான் அப்படி வந்திருக்கு சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் ஒரு தொகை மூன்று வருடத்தில் கூட்டு வட்டி வீதத்தில் ஒன்று புள்ளி மூணு மூணு ஒன்று மடங்காகிறது என்றால் அதன் வட்டி விகிதம் எவ்வளவு இங்கே கூட்டு வட்டி கொடுத்துருக்காங்க கூட்டு வட்டியினுடைய தொகைக்கான ஃபார்முலா பி ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் இதனுடைய மொத்த மதிப்பு ஒன்று புள்ளி மூணு மூணு ஒன்று மடங்குன்னு கொடுத்துருக்காங்க ஸோ பியோட பெருக்கணும் அப்போ இங்கே உள்ள பிக்கும் இங்க உள்ள பீக்கும் கேன்சல் ஆயிடும் மீதி இருக்கிறது ஒன்று பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் கியூப் இந்த ஒன்று மூணு மூணு ஒன்று மேலையும் கீழையும் ஆயிரத்தாழ பிறகுனா மேலே புள்ளி போயிடும் கீழே ஆயிரம் இதை நாம் எப்படி எழுதலாம் அப்படின்னா பதினொன்று பை பத்து ஹோல் க்யூப்னு எழுதலாம் இங்கே உள்ள க்யூபுக்கும் இங்கே உள்ள க்யூபுக்கும் அடிச்சிடலாம் ஸோ ஆர் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டு பதினொன்று பை பத்து அங்கே உள்ள ப்ளஸ் ஒன்று இங்கே வந்தால் மைனஸ் ஒன் ஆகிடும் ஸோ ஆர் பை ஹண்ட்ரட் இதை குறுக்கு பெருக்கள் பண்ணலாம் ஸோ பதினொன்று மைனஸ் பத்து பை பத்து இப்பத்தில் இங்கே உள்ள ஜீரோவுக்கும் இங்கே உள்ள ஜீரோவுக்கும் கேன்சல் பண்ணிடலாம் பதினொன்றில் பத்து போயிடுச்சுன்னா ஒன்று இங்கே இருக்கிற பத்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கல் பத்தாயிடும் ஸோ ஆறினுடைய மதிப்பு பத்து ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி பத்து சதவிகிதம் சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் ரூபாய் ஐநூறுக்கு இரண்டு ஆண்டுகளில் இரண்டு வங்கிகளின் தனிவட்டிக்கான வித்தியாசம் ரூபாயை இரண்டு புள்ளி ஐந்து ஜீரோ எனில் அவ்வங்குகளின் வட்டி வீதங்களுக்கு இடையிலான வித்தியாசம் எவ்வளவு இதான் நம்மளுடைய கேள்வி இந்த கேள்விக்கு ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் இதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா இந்த வித்தியாச தொகை இதை நம்ம ஏ அப்படின்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா இந்த அசல் தொகையை பீணும் ஆண்ட என்னன்னு எடுத்துக்கலாம் பெருக்கல் நூறு இதுதான் வட்டிகளுக்கு இடையிலான வித்தியாசத்துக்கான ஃபார்முலா அப்போ இங்கே ஏ ரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ பை ஐநூறு பெருக்கல் ரெண்டு இன்ட்டு நூறு நூறில் உள்ள ரெண்டு ஜீரோவுக்கும் ஐநூறில் உள்ள ரெண்டு ஜீரோவுக்கும் அடிச்சிடலாம் அடுத்தது ரெண்டு பத்து பத்து புள்ளி ஒரு ஸ்தான நகர்ந்துடும் புள்ளி இதுதான் நம்மளுடைய ஆன்சர் ஸோ ஆப்ஷன் டி தான் நம்மளுடைய ஆன்சர் சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் இரண்டு இலக்க எண்ணின் ஒன்றாவது இடமதிப்பு மூணு இலக்கங்களினுடைய கூடுதல் அந்த எண்ணின் ஒன்று பை ஏழு மடங்கு எனில் அந்த எண்ணை காண்க இதுதான் நம்மளுடைய கேள்வி ஒரு இரண்டு இலக்க எண்ணை எப்பொழுதுமே நாம் எப்படி எடுத்துப்போனா பத்து எக்ஸ் பிளஸ் ஒய் இதனுடைய இயற்கணித வடிவம் இது இதில் எக்ஸுங்கிறது இரண்டாவது இலக்கம் ஒய்ங்கிறது முதல் இலக்கம் இவங்க கொடுத்துருக்கிறது முதல் இலக்கம் மூணு அப்படின்னு கொடுத்துட்டாங்க நாம் இப்போ இரண்டாவது இலக்கமான எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும் அதற்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இலக்கங்களினுடைய கூடுதல் அதாவது இங்கே இலக்கம் எக்ஸும் ஒய்யும் அப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய் இலக்கங்களினுடைய கூடுதல் அந்த எண்ணின் ஒன்று பை ஏழு மடங்குக்கு சமம் ஸோ ஒன்று பை ஏழு அந்த எண் அப்படிங்கிறது பத்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே ஏழு இந்த பக்கம் எடுத்துகிட்டு எடுத்துட்டோங்களாம் ஸோ ஏழு பெருக்கள் ஆகிடும் எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக மூணு ஈக்குவல் டு பத்து எக்ஸ் ஒய்க்கு பதிலாக மூணு ஏழை உள்ளார பெருக்கலாம் ஏழு எக்ஸ் ப்ளஸ் இருபத்தி ஒன்று ஈக்குவல் டு பத்து எக்ஸ் ப்ளஸ் மூணு எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்லாம் ஒரு பக்கமும் எடுத்துகிட்டு வரலாம் ஸோ இருபத்தி ஒன்று அப்படியே இருக்கட்டும் மூணு இந்த பக்கம் வந்தால் மைனஸ் மூணு பத்து எக்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஏழு இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஏழு இருபத்தி ஒன்றுல மூணு கழிச்சா பதினெட்டு பத்துல ஏழு போயிடுச்சு அப்படின்னா மூணு எக்ஸ் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் வகுத்தல் ஆகிடும் ஸோ பதினெட்டை மூணால வகுக்கணும் பதினெட்டை மூணான வகுத்தா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஆறு ஸோ முதல் இலக்கம் ஆறு இரண்டாவது இலக்கம் மூணு ஸோ அந்த எண் அறுபத்தி மூணு ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய ஆன்சர் சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் ஏ ஈஸ்டு பி ஈஸ்டு சி இஸ் ஈக்வல் டு ரெண்டு இஸ் ஈஸ்டு மூணு ஈஸ்டு நாலு எனில் C பை பி ஈஸ்டு பிபைசி ஈஸ்டு சிபைஏயின் மதிப்பு காண்கள் இங்கே நம்ம ஏவுக்கு பதிலாக ரெண்டுனோ பிக்கு பதிலாக மூணுனோ சிக்கு பதிலாக நாலுனோ அப்ளை பண்ணணும் அப்போது அப்படினா 2 by அப்படின்னா ரெண்டு பை மூணு by பிபை சி அப்படின்னா மூணு 4 நாலு to சிபைஏ அப்படின்னா நாலு பை ரெண்டு இப்போ நமக்கு கீழே மூணு நாலு ரெண்டு இருக்குது இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் நமக்கு பன்னெண்டு கிடைக்கும் ஸோ எல்லாத்தோடையும் பன்னெண்டை பெருக்கிக்கிறேன் மூணால பன்னெண்டு அடித்தா நாலு வரும் நாலால் பன்னெண்டு அடித்தா மூணு வரும் ரெண்டால் பன்னெண்டு அடித்தா ஆறு வரும் ஸோ நாலு ரெண்டு எட்டு மும்மூணு ஒன்பது ஆறு நான்கு இருபத்தி நாலு ஸோ ஆப்ஷன் டி எட்டு ஈஸ்ட்டு ஒன்பது ஈஸ்ட்டு இருபத்தி நாலு இதுதான் நம்மளுடைய ஆன்சர் சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்தில் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் அடுத்த ஆண்டில் அது பத்து சதவிகிதம் பெருகுமானால் இரண்டாயிரத்தி பதினொன்னில் மக்கள் தொகையை காண்க பத்து சதவிகிதம் கொடுத்துருக்காங்க ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துல பத்து சதவிகிதம் அப்படிங்கிறது பதினைந்தாயிரம் ஒரே ஒரு ஜீரோ மட்டும் அடிபட்டு போயிடும் ஸோ ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம்ல ஒரு ஜீரோ அடிபட்டு போயிடுச்சு அப்படின்னா பதினைந்தாயிரம் இதை கூட்ட வேண்டிதான் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துல பதினஞ்சாயிரத்தை கூட்டணும் அப்படின்னா ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் நம்மளுடைய ஆப்ஷன் சி சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் ஒரு மிதிவண்டி சக்கரத்தினுடைய விட்டம் அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் எனில் அது இருபது சுற்றுக்கள் சுற்றினால் கடக்கும் தொலைவினுடைய அளவு என்ன மிதிவன்றி சக்கரம் வட்ட வடிவில் இருக்கும் ஸோ வட்டத்தினுடைய விட்டம் கொடுத்துருக்காங்க நமக்கு முதல்ல வட்டத்தினுடைய சுற்றளவு தேவை அப்போ வட்டத்தின் சுற்றளவு விட்டத்தை வச்சு எழுதுகிறோம் அப்படின்னா பை டி இந்த பை டி அப்படிங்கிறது இருபது சுத்து சுத்துது ஸோ பெருக்கள் இருபது பையினுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு டி அப்படிங்கிறது அறுபத்தி மூணு சுற்றுக்கடியினுடைய எண்ணிக்கை இருபது அறுபத்தி ஆள அடிக்கிறேன் அடிக்கிறம்பத்தி ஏழு அறுபத்தி மூணு ஒன்பதால இருபத்தி ரெண்டு பெருக்கனா நூத்தி தொண்ணூத்தி எட்டு பெருக்கள் இருபது நூத்தி தொண்ணூத்தி எட்டு இருபதால பெருக்கணும் இருபதால பெருக்கனா மூவாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது கிடைக்கும் இதை மீட்டராக மாற்றணும் அப்படின்னா நூறால் வகுக்கணும் ஸோ முப்பத்தி ஒன்பது மீட்டர் தனியாக கிடைக்கும் அறுபது பேலன்ஸ் இருக்கும் ஸோ அது அறுபது சென்டிமீட்டர் அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி முப்பத்தி ஒன்பது மீட்டர் அறுபது சென்டிமீட்டர் சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் XY என்பது 4 by 5 எனில் 4 by 7 plus 2Y minus X by 2Y plus X இனுடைய மதிப்பு காண்க இங்க X க்கு பதிலா 4, Y க்கு பதிலா 5 அப்படே பண்ணணும் இங்க இருக்கிற 4 by 7 அப்படியே இருக்கட்டும் 2Y அதாவது 2 ஓட 5 பெருக்கணும் 10 பத்துலேருந்து எக்ஸை கழிக்கணும் அதாவது நால கழிக்கணும் அப்போ ஆறு மேலே வரப்போகிறது ஆறு கீழே ரெண்டு ஒய் அதாவது பத்து எக்ஸை கூட்டணும் பத்தோட நாளை கூட்டினா பதினாலு மேலையும் கீழையும் ரெண்டால் அடிக்கலாம் மூவி ரெண்டு ஆறு ஏழு ரெண்டு பதினாலு கீழே உள்ள பகுதி ரெண்டுமே ஏழாக இருக்கிறதுனால தொகுதியில் உள்ள நாளையும் ஊனையும் சேர்த்து கூட்டிக்கலாம் நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் ஏ மற்றும் பி ஆகியன இரு பூஜ்ஜியமற்ற விகிதமுறு எண்கள் மற்றும் பி பியின் மதிப்பை காண்க

ரெண்டையும் ரெண்டையும் பெருக்கினா நாலு பியை பெருக்க முடியாது ஸோ ரூட் மூணு அப்படியே வச்சுப்போம் பை ரெண்டை ஸ்கொயர் பண்ணால் நாலு ரூட் மூணை ஸ்கொயர் பண்ணால் மூணு நாலையும் மூணையும் கூட்டினா ஏழு ப்ளஸ் நாலு ரூட் மூணு கீழே இது ரெண்டுத்தையும் கழிச்சா ஒன்று தான் வரும் ஸோ அந்த ஒன்று நமக்கு தேவையில்லை அப்போ இங்கே முதல்ல இருக்கிறது ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஏயினுடைய மதிப்பு ஏழு ரெண்டாவதா இருக்கிறது பி அதாவது பியினுடைய னுடைய மதிப்பு நாலு சோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுடைய ஆன்சர் சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் எல் ஈக்வல் டு ஏபி ஏஏ பி என்ற மொழியில் கீழ்கண்டவற்றுள் எந்த வார்த்தைகள் எல்லில் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க, இங்கே கீழே ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு விதமான வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க இந்த வார்த்தையை எல்லில் இருக்கிற மாதிரி நம்மளால் பிரிக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம் இப்போ மொதல் வார்த்தையை நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா ஏபி ஏஏ பிஏஏ ஏபி ஏஏ இப்போ நான் பிரித்த எல்லாமே எல்லில் இருக்குது அதேபோல் இரண்டாவத ஏஏ ஏஏ பிஏஏ ஏஏ ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே எல்லில் இருக்குது அதே போல் லாஸ்டில் பாருங்கள் பிஏஏ ஏஏ ஆனால் இந்த நடுவில் மூணாவதாக உள்ளதை மட்டும் எப்படி பிரித்து பார்த்தாலும் எல்லில் வரக்கூடிய மாதிரி எல்லா நம்பரையும் நம்மளால் பிரிக்க முடியாது ஏதாவது ஒன்றாவது எல்லில் வராததாக வருது ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஒன்று ரெண்டு நாலு ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய ஆன்சர் சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் ஒரு நாளில் எத்தனை முறை கடிகார முட்கள் ஒன்றுக்கு ஒன்று இணையும் கடிகார முள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒன்றோடு ஒன்று இணையும் ஆனால் பன்னெண்டு மணியிலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஒரு தடவை கூட அந்த கடிகாரமுள் ஒன்றோட ஒன்று இணையாது ஸோ பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை வரும் அதனால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் ஒன்றோட ஒன்று இணையாது ஸோ மீதி இருபத்தி ரெண்டு தடவை ஒன்றோட ஒன்று இணையும் அதனால ஆப்ஷன் டி தான் நம்பருடைய ஆன்சர் சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் எட்டு மீட்டர் உயரம் ஆறு மீட்டர் நீளம் மற்றும் ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் அகலமுடைய ஒரு செவ்வக தண்ணீர் தொட்டியில் எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும் எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும் அப்படின்னா முதல்ல நாம் அதனுடைய கன அளவை கண்டுபிடிக்கணும் கன அளவுக்கு ஃபார்முலா எல் இன்டூ பி இன்டூ ஹச் அதாவது கொடுத்துருக்கிற எட்டு ஆறு ரெண்டு புள்ளி அஞ்சு இது எல்லாத்தையுமே நாம் பெருக்கணும் எட்டாறு நாற்பத்தி எட்டு பெருக்கல் ரெண்டு புள்ளி அஞ்சு நாற்பத்தி எட்டோட ரெண்டு புள்ளி அஞ்சை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது நூற்றி இருபது அப்போது அதனுடைய கன அளவு நூற்றி இருபது மீட்டர் க்யூப் ஒரு மீட்டர் க்யூபை லிட்டராக மாற்றணும் அப்படின்னா ஆயிரத்தாளை பெருக்கணும் ஸோ ஆயிரத்தால் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் லிட்டர் ஸோ ஆப்ஷன் டி தான் நம்மளுடைய ஆன்சர் சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் ஒரு சதுரத்தின் பரப்பு எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு சதுர மீட்டர் எனில் அந்த சதுரத்தின் மூளைவிட்டத்தின் அளவு என்ன இதுதான் நம்மளுடைய கேள்வி ஒரு சதுரத்தினுடைய பரப்பு கொடுத்துட்டு அந்த சதுரத்தின் மூளைவிட்ட அளவு கேட்டாங்க அப்படின்னா கொடுத்திருக்கிற பரப்பை ரெண்டால பெருக்கிக்கிட்டு அதற்கு ரூட் எடுத்தால் நமக்கு ஆன்சர் வந்துடும் ஸோ எட்நூற்றி எண்பத்தி ரெண்டை ரெண்டாவது நமக்கு கிடைக்கிறது ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி நாலு ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலுக்கு ரூட் எடுத்தால் நமக்கு கிடைக்கிறது நாற்பத்தி ரெண்டு ஸோ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் தருண் இரண்டு லட்ச ரூபாயை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு வங்கியில் நிரந்தர வைப்பு திட்டத்தில் முதலீடு செய்கிறார் அவ்வங்கி ஆண்டொன்றுக்கு எட்டு சதவிகித தனிவட்டி தருகிறது எனில் ஐந்து ஆண்டுகள் முடிவில் அவருக்கு கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளவு இங்கே அவர் முதலீடு செய்த தொகை இரண்டு லட்ச ரூபாய் இந்த இரண்டு லட்சம் ரூபாயை அஞ்சு வருஷத்துக்கு எட்டு சதவீதத்துக்கு அவர் முதலீடு பண்ணுறாரு இதில் உள்ள ரெண்டு ஜீரோவுக்கு இதில் உள்ள ரெண்டு ஜீரோவை அடிச்சிடலாம் எட்டஞ்சி நாற்பது நாற்பதோட ரெண்டாயிரத்தை பெருக்குன்னா நமக்கு கிடைக்கிறது எண்பதாயிரம் அப்போது எண்பதாயிரம் ரூபா வட்டி கிடைக்கிது ஏற்கனவே அவர் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துருந்தாரு மொத்தமா ரெண்டு லட்சம் பிளஸ் எண்பதாயிரம் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ஆப்ஷன் பி தான் நம்மளுடைய சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் இரு கோளங்களின் பரப்பளவுகளினுடைய விகிதம் ஒன்னியிஸ்ட் நாளியனில் அவற்றின் கன அளவுகளினுடைய விகிதம் என்ன பரப்பளவுகளின் விகிதம் கொடுத்துருக்காங்க ஆரங்களினுடைய விகிதம் கிடைச்சிடும் அப்ப ஆரங்களினுடைய விகிதம் ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டு இப்ப கன அளவுகளினுடைய விகிதம் வேணும்னா இந்த ஆரங்களின் விகிதத்தை கியூப் பண்ணணும் அப்ப ஒன்ன கியூப் பண்ணா ஒன்று ஆன்சர் ஒன்று ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய ஆன்சர் சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் ஒய்யின் எக்ஸ் சதவிகிதம் என்பது நூறு எனவும் ஒய் சதவிகிதம் என்பது இரநூறு எனில் எக்ஸுக்கும் இசட்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன இதுதான் அவருடைய கேள்வி இங்க ஒய்யின் எக்ஸ் சதவிகிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒய் எக்ஸ் பை நூறு ஈக்வல் டு நூறு அதே போல இசட்டின் ஒய் சதவிகிதம் அப்படிங்கிறது இரநூறுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இசட்டோட ஒய் சதவிகிதம் எழுதலாம் எழுதலாம்ல அப்படியே இருக்கட்டும் அந்த நூறுக்கு பதிலாக இதை எடுத்து நம்ம எழுதிக்கலாம் இதனுடைய மதிப்பு நூறு இங்க உள்ள நூறுக்கும் இங்க உள்ள நூறுக்கு அடிச்சிடலாம் இங்க உள்ள வைக்கும் இங்க உள்ள வைக்கும் அடிச்சிடலாம் சி தான் இதனுடைய சரி வாங்க, அடுத்த கணக்கு பார்க்கலாம் இரு எண்களினுடைய கூடுதல் பன்னெண்டு மற்றும் அவற்றின் பெருக்கல் பலன் முப்பத்தி ஐந்து எனில் அந்த எண்களினுடைய தலைகீழிகளின் கூடுதலை காண்க ஒரு எண்ணெய் எக்ஸுன்னு இன்னொரு எண்ணெய் ஒய்ன்னு எடுத்துப்போம் ஸோ எக்ஸையும் ஒய்யையும் கூட்டுனா பன்னெண்டு கிடைக்கிது எக்ஸையும் ஒய்யையும் பெருக்குனா முப்பத்தி அஞ்சு கிடைக்கிது அவங்க இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா ஒன்று பை எக்ஸ் ஏன்னா தலைகீரின்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஒன்று பை எக்ஸ் ஒன்று பை ஒய்யை கூட்டணும் ஸோ குறுக்கு பெருக்கல் பண்ணணும்னா மேலே எக்ஸ் ப்ளஸ் ஒய் வரும் கீழே எக்ஸ் ஒய் வரும் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறது பன்னெண்டுன்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது முப்பத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ பன்னெண்டு பை முப்பத்தி அஞ்சு சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் விடுபட்ட எண்ணெய் காண்க நாம் முதல் முக்கோணம் எடுத்துப்போம் இந்த முதல் முக்கோணத்தில் நாலு அஞ்சு ஆறு அப்படின்னு மூன்று எண்கள் கொடுத்துருக்காங்க இந்த மூன்று எண்ணையும் பெருக்கல் எழுதுவோம் நாலு பெருக்கல் அஞ்சு பெருக்கல் ஆறு இதை பத்தால் வகுப்போம் இதையும் இதையும் அடித்தா ரெண்டு வாட்டி வரும் இதையும் இதையும் அடித்தா ரெண்டு வாட்டி வரும் ஆறு ரெண்டு பன்னெண்டு ஸோ நடுவில் உள்ள பன்னெண்டு இப்படி தான் வந்திருக்கு இதை ரெண்டாவது மூக்கோணம் வச்சு செக் பண்ணுவோம் இங்கே உள்ள எண்ணெய் பெருக்கல் எழுதிப்போம் அஞ்சு பெருக்கள் ஆறு பெருக்கள் ஏழு பை பத்து அஞ்சால இதை அடித்தோம்னா ரெண்டு வாட்டி வரும் மூணு வாட்டி வரும் இருபத்தி ஒன்று நடுவில் என்ன நம்பர் வரும் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நாலு பெருக்கள் எட்டு பெருக்கள் பத்து இதை பத்தால வகுக்கணும் ஸோ பத்தும் பத்தும் அடிச்சிடலாம் எட்டை நாலால் பெருக்கணும் எட்டு நான்கு முப்பத்தி ரெண்டு ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர் சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் கீழ்கண்ட முடிவுகளில் எந்த முடிவை மேற்கண்ட படங்களின் மூலம் எடுக்கலாம் முதல்ல மேல உள்ள படங்களுக்கு பரப்பளவு கண்டுபிடிச்சிருவோம் ஏன்னா முதல் ரெண்டு ஆப்ஷன்ல பரப்பளவு சம்பந்தப்பட்டிருக்கு முதல் கட்டத்துக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா ஒன்பதையும் நாலையும் பெருக்கணும் ஒன்பத்து நான்கு முப்பத்தி ஆறு அடுத்தது ஆறையும் ஆறையும் பெருக்கணும் ஆறையும் ஆறையும் பெருக்கணும் முப்பத்தி ஆறு இது முக்கோணம் முக்கோணத்தினுடைய பரப்பளவு ஒன்று பை ரெண்டு பிஹெச் ஸோ ஒன்று பை ரெண்டு எட்டு இன்ட்டு ஒன்பது இதையும் இதையும் அடித்தா நாலு வரும் ஒன்பத்து நான்கு இதற்கும் முப்பத்தி ஆறு ஸோ மூன்று படங்களிலும் பரப்பளவு சேமாக இருக்குது அதனால் ஆப்ஷன் பி மூன்று படங்களின் பரப்பளவுகள் சமமாக உள்ளது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர் இங்கே சுற்றளவு பற்றி கொடுத்துருக்காங்க ஆனால் சுற்றளவும் பரப்பளவும் ரெண்டுமே சமமா இருக்குங்கிற வார்த்தை ஆப்ஷன்ல எங்கேயுமே இல்லை அதனால நான் சுற்றளவு கண்டுபிடிக்கவே இல்லை பரப்பளவை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அது சமமாக உள்ளது அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறதுனால ஸோ இந்த முடிவை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு ஆன்சர் சொல்லிடலாம் சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் காண்க மீ போம இங்கே எண்கள் முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி ரெண்டு முப்பது இந்த எண்களுக்கு தனியாக எல்சிஎம் எடுக்கணும் நான் அதை எடுக்க போகிறதில்ல அது அப்படியே இருக்கட்டும் எழுத்துக்களை பார்ப்போம் இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது இங்கே ஏ க்யூப் இருக்குது இங்கே ஏ இருக்குது இருக்கிறதுலையே எது பெருசோ அதுதான் மீப்போம் ஸோ ஏ க்யூப் தான் பெருசு அதனால் ஏ க்யூப் வரணும் அதே போல் பியில் பாருங்கள் பி இருக்குது பி ஸ்கொயர் இருக்குது பி கியூப் இருக்குது அதனால் பி க்யூப் தான் வரணும் அதே போல் சியில் பாருங்கள் சி க்யூப் தான் பெருசாக இருக்குது ஸோ சி க்யூப் தான் வரணும் அப்போ ஏ க்யூப் சி கியூப் பி கியூப் எங்கே இருக்கோ அதுதான் நம்மளுடைய ஆன்சர் அது ஆப்ஷன் தான் இருக்குது ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர் சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் விடுபட்ட எண்ணெய் காண்க இங்க நாலல இருந்து ஏழு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்ப்போம் நால ரெண்டால பெருக்கி ஒன்ன கழிச்சிருக்காங்க ஸோ ஏழு கிடைச்சிருச்சு அதே போல ஏழ ரெண்டால பெருக்கி ஒன்று கூட்டி இருக்காங்க ஸோ பதினஞ்சு கிடைச்சிருச்சு பதினஞ்ச ரெண்டால பெருக்கி ஒன்ன கழிச்சிருக்காங்க இருபத்தி ஒன்பது கிடைச்சிருச்சு இருபத்தி ஒன்பது ரெண்டால பெருக்கி ஒன்ன கூட்டி இருக்காங்க ஐம்பத்தி ஒன்பது கிடைச்சிடும் ஐம்பத்தி ஒன்பதை ரெண்டால் பெருக்கி ஒன்றை கழித்தா நூற்றி பதினேழு கிடச்சிடும் நூற்றி பதினேழ ரெண்டால் பெருக்கிட்டு ஒன்றை கூட்டுனா இரநூத்தி முப்பத்தி அஞ்சு கிடச்சிடும் ஸோ இரநூத்தி முப்பத்தி அஞ்சை ரெண்டால் பெருக்கிட்டு ஒன்றை கழிக்கணும் ஸோ இரநூத்தி முப்பத்தி அஞ்சை ரெண்டால் பெருக்கனா நமக்கு கிடைக்கக்கூடியது நானூற்றி எழுபது நானூற்றி எழுபதில் ஒன்று கடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது நானூற்றி அறுபத்தி ஒன்பது ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி நானூற்றி அறுபத்தி ஒன்பது சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் இரு எண்களினுடைய மீப்போவ மற்றும் மீப்போ ம முறையே ஐம்பது மற்றும் இரநூற்று ஐம்பது முதல் எண்ணை இரண்டால் வகுக்கும் போது ஈவு ஐம்பது எனில் இரண்டாவது எண்ணெய் காண்க இதுதான் நம்மளுடைய கேள்வி இங்கே முதல் எண்ணை இரண்டால் வகுக்கும் போது ஈவு ஐம்பதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ முதல் எண்ணை நான் ஏன்னு வச்சுக்கிட்டேன்னா ஏய ரெண்டால வகுக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடியது ஐம்பது அப்போ வகுத்தல இருக்கிற ரெண்டு அந்த பக்கம் போனிச்சுன்னா பெருக்களாயிடும் ஐம்பத ரெண்டால பெருக்குன்னா நூறு ஸோ முதல் எண்ணினுடைய மதிப்பு நூறு நான் இரண்டாவது எண்ணெய் பீனு வச்சுக்கிறேன் ஸோ முதல் எண்ணையும் இரண்டாவது எண்ணையும் பெருக்குவது மீப்போ வாவையும் மீப்போ மாவையும் பெருக்குவதற்கு சமம் அதாவது ஐம்பதையும் இரநூற்று ஐம்பதையும் பெருக்குவதற்கு சமம் நான் கண்டுபிடிக்க வேண்டியது பி தான் ஐம்பது இரநூத்தி ஐம்பது அப்படியே இருக்கட்டும் ஏ வகுத்தலில் வந்துடும் ஏவுக்கு பதிலாக நூறு போட்டுக்கிறேன் ஸோ நூறில் உள்ள ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோவை அடிச்சிடலாம் இருபத்தி அஞ்சை அஞ்சால் பெருக்கனா நூற்றி இருபத்தி அஞ்சு ஸோ நம்மளுடைய ஆன்சர் நூற்றி இருபத்தி அஞ்சு இவ்வளோதாங்க இந்த கொஷின் பேப்பரில் உள்ள கணக்கு அனைத்துமே ரொம்ப ரொம்ப எளிமையாக இருந்துச்சு இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் உங்களுக்கு வீடியோ உடனுக்குடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்